கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்டதில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், இதை குழந்தையை கடத்தி செல்வது யார் என கண்டறியப்பட்டிருக்கிறதா? லாவண்யா, அதற்கான இன்னும் கண்டறியப்படவில்லை. ஏனென்றால் நேற்று காணாமல் போன இந்த குழந்தை கடத்தப்பட்ட குழந்தை தீவிரமாக காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பல்வேறு இடங்களில் அந்த பெண் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றிய காவல்துறையினர் அதன் அடிப்படையில் எந்த பகுதியில் அவர் சென்றிருக்கிறார், எங்கெல்லாம் அவர் சென்றிருக்கிறார் என்றெல்லாம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சென்னை புறநகர் பகுதியிலான ஓஎம்எஸ் சாலையில் உள்ள கண்ணகி நகர் பகுதியிலிருந்து இந்த குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. அந்த கடத்தி செல்லக்கூடிய ஒரு பிரத்யேக சிசிடிவி காட்சியை நமக்கு கிடைத்துள்ளது. அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த கடத்தில் ஈடுபட்ட அந்த பெண் முகத்தில் துணி அணிந்தபடி முகம் யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவர் செல்வதும் அதான் அவருடைய பின்னால் அந்த குழந்தையை ஏந்தியவாறு அந்த தாய் வந்து பின்னால் செல்கின்றனர். இந்த தமிழக அரசு, நான் அரசு ஊழியர் என்றும் உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு இந்த நலத்திட்டங்களை நான் பெற்றுத் தருகிறேன், என்னுடன் வாருங்கள் என்று தியாகராய நகருக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களை ஒரு உணவகத்தில் அமர வைத்து உணவு அறிவிக்க வைத்து அங்கிருந்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்டுள்ள அந்த பெண் கண்டிப்பாக நேரத்தில் தாயிடமிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து காணாமல் போயுள்ளார். அங்கு பெற்றோர்கள் குழந்தை கிடைக்காத நிலையில் இந்த கண்ணகிநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து 3 தனிப்படை அமைத்து போலீசார் பல்வேறு இடங்களில் தீவிரமாக தேடி வருகின்றனர். நேற்று குழந்தை கடத்தப்பட்ட அந்த தியாகராய நகருக்கும் ஒரு தனிப்படை விரைந்துள்ளது. மற்றொரு தனிப்படை இந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்கள், இந்த கடத்தலில் ஈடுபட்ட பெண் எந்த வழியாக சென்றார்கள், இதெல்லாம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. வினோத்